அதிமுக ஆட்சியில் தந்தை பெரியார் உருவ சிலைகள் தாக்கப்படுவதும் இழிவு செய்யப்படுவதும் தொடர் நிகழ்வாக உள்ளதென மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார் பெரியார் சிலை மீதான வன்மம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள வைகோ தொண்டு செய்து பழுத்த பழம் மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தான் பெரியார் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனால் புகழாரம் சூட்டப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பால் தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை மூட நம்பிக்கை அறியாண்மை ஆகியவற்றின் கடும் எதிரி என விருந்தளித்து உலக தலைவராக உயர்த்தப்பட்டவர் பெரியார் என்பதையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார் சமூக நீதி மத நல்லிணக்கம் பெண் உரிமை மத சார்பின்மை சாதி ஒழித்த சமத்துவ சமுதாயம் போன்ற முற்போக்கு கொள்கைகளுக்கு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து இந்திய துணை கண்டத்திற்கு தமிழகம் கொண்டு இருப்பதற்கு தந்தை பெரியாரின் ஓய்வறியாத உழைப்பே காரணம் என்பதை எதிரிகளும் ஏற்றுக்கொள்வார்கள் என வைகோ தெரிவித்துள்ளார் பெருமையும் சிறப்பும் கொண்ட தந்தை பெரியாரின் சிலைகள் தொடர்ந்து தாக்கப்படுவதை தடுக்க தமிழக அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என வைகோ வலியுறுத்தியுள்ளார்